ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். அதாவது சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை, சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக மலேசியா புகழ் சூர்யா சார்பாக விஜய் தேவர் அசால்ட் காரி காலை. அந்த காலையின் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் புளியங்குடிப்பட்டி பொன்னழகி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள். நிதிராஜா மோசஸ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை, சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக மலேசியா புகழ் சூர்யா சார்பாக விஜய் தேவர் அசால்ட் காரி காலை. அந்த காலையை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் புளியங்குடி பட்டி பொன்னழகி அம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டா ஓத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடா ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை, சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக மலேசியா புகழ் சூர்யா சார்பாக விஜய் தேவர் அசால்ட் காரி காலை. அந்த காலையை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு. நம்பர் 8 இங்க வாங்கப்ப. இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவனை பெறுவதற்கு 5 அறிவு படைத்த ஒற்றை காலையா, 6 அறிவு படைத்த 9 வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்புமிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவுமிக்க வீரர்களாய் என பொறுத்திருந்து பார்ப்பா. இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்புமிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா. இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பெறுவதற்கு சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, ஒரு காலையா, 9 வீரர்களா, கட்டுடல் மேனியா, கருநிற நாயகனா, ஐயன் வளர்த்த காலையா, ஐயாதந்த வீரமா, சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா, வருகளம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா என பொறுத்திருந்து பார்ப்போம். வீரர்களே கள்ளம் காலைக்கா, இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய வீரம் நாளைய வரலாறு, அந்த வரலாறு பதிப்பதற்கு ஒரு காலையா, 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு, சத்தம் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கோ, வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற, ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை, எத்தனையோ ஆங்கிலேயோர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்தட்டி சொல்லும் ஆட்டா, அதுதான் வட மஞ்சு விரட்டா, மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது, காளையார் கோயில் மண்ணிலே காரி காளையும் சிலிர் சிலிர்க்கின்றது, சிலிர்க்கின்ற காரி காளைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. இந்த கடுமையான போட்டியிலே வெல்வதியா, வெல்ல போவதியா, நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. இன்றைய வீரம் ஆலய வரலாறு, அந்த வரலாறு வலிப்பதற்கு ஒரு
காலையா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது. மாடுபிடி வீரர்களே, மாற்றுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது. இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பாப்பாப் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தவனை பெறுவதற்கு. இதற்கு அடுத்த சுற்று நிகழ்வு சிறிய மாற்றம். இதற்கடுத்து களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் தர்ம முனீஸ்வர் துணையோடு ருக்குமணி அம்மாள் இதற்கடுத்து சுற்று நிகழ்வில் சிறியதோர் மாற்றம். இதற்கடுத்து களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம முனீஸ்வர் துணையோடு ருக்குமணி அம்மாள் திருஞானம் அவரது மூர்த்தி காலை. அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் சவுந்தரநாயகி அம்மன் கோல தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டி சேவக பெருமாள் லோட்டஸ் இளைய ராஜா அவரது காலை. அந்த காலையின் இதற்காக சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரம் சோனைகருப்பு குழு. அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு அரசனூர் வெட்டுவழி முத்தன் அவர்கள் அதிரா காலை. அந்த காலினை எதிர்கொள்வதற்காக டி கோவில்பட்டி அய்யனார் துணையோடு சந்தோஷ் நண்பர்கள். அதற்கு அடுத்தபடியாக பத்தாவது சுற்று சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஐயோபி பாலா அவரது காலை. அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கணவாய் கருப்பர் துணையோடு பூவை அங்காள பரமேஸ்வரி குழு தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். சுற்று முடிஞ்சுன்னு அடுத்தடுத்து வாங்கினேன் நிறைய மாட்டு இருக்கு, இங்கதான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான். ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா, ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா, நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா, பெண்கள் உறவையிட்டால் காலை சதுராடும், ஆண்கள் விசிலடித்தால் மாடுபொடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள். வீரர்களை ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பான். போட்டியிலே வெல்வதியா வெல்ல போவதியா, காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பான். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பான், யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பான். பெருமையான போட்டியிலே பரிசுத்தவனை வருவதற்கு ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பான். சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா, ஓடவிட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு, ஆவவிட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு, விளையாடவிட்டு ரசிப்பது வடமஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக மலேசியா புகழ் சூர்யா சார்பாக விஜய் தேவர் அசால்ட் காரி காலை. அந்த காலை அடக்கி ஏதிர்வோடு சிவகங்கை மாவட்டம் புளியங்குடி பட்டி பொன்னழகி அம்மன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை
பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றார். மாட்டுப்பிடி வீரர்களே, மாட்டுடைய உரிமையாளர்களை, காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவுற்றது. லாஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ், கடைசி 10 நிமிடம். இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தகுதியும் சிறப்பு பரிசனம் எட்டி பறிப்பதற்கு ஒரு காலையா 9 வீரர்களா டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகளம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா. இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது இறிவிலி ஆட்டமா கொல்லவில்லி உருட்டலா என பொறுத்திருந்து பார்ப்பா. உம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்கள் அன்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா அன்னையில் திமிரேறி வந்த ஒற்றை காளையா என பொறுத்திருந்து பார்ப்பா. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிப்பதற்கு ஒரு காளையா வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசித்தனி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மண்ணள்ளி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த 9 நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தொழி சிறப்பு பரிசு பெறுவதற்கு 5 அறிவு படைத்த ஒற்றை காளையா 6 அறிவு படைத்த 9 வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தொழி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலி காளையா கருணிர நாயகனா என பொறுத்திருந்து பார்ப்பா. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. சிறப்பு வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கடுமையான வட்டியே பரிசுத்தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு அடுத்த சுற்று நிகழ்வில் களம் இறங்க வேண்டிய காலை. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இதற்கு அடுத்த சுற்று நிகழ்வில் களமிறங்க வேண்டிய காலை. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்மமுனீஸ்வரர் துணையோடு ருக்குமணி அம்மாள் திருஞானம் அவர்களது மூர்த்தி காலை. அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தவணி சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மாட்டின் டீமும் வந்துட்டு இங்க தனித்தனி உட்காந்துக்கிறங்க, விளையாடுற விளையாடுங்க. அப்ப விளையாடுற வீரர் விளையாடுங்க. அப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன.
பரிசுத்தவனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ், கடைசி 5 நிமிடம். காவல்துறை உள்ளவங்க, கடைசி 5 நிமிடம், நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தவனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, யார் என்று ஒருத்திருந்து பார்ப்பா. இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை, சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்மமுனீஸ்வரர் துணையோடு ருக்குமணி அம்மா திரு ஞானம் அவரது மூர்த்தி காலை. அந்த காலினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் சவுந்தர நாயகி அம்மன் குல தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருங்க. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தவனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு கபூரி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா, புளியங்குடி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா. தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் 4 மினிட்ஸ், கடைசி 4 நிமிடம். இந்த கிரவுண்டுக்குள்ள இருக்கவங்களாம் வெளியே போயிருங்க. காயம்பட்ட வீரர் திரும்பி வர முடியாது. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தவனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆண்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. கடைசி 3 நிமிடம், கடைசி 3 நிமிடம். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தவனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆண்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, ஒரு காலையா. உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடம், லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ், கடைசி 2 நிமிடம். இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை, சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்மமுனீஸ்வரர் துணையோடு ருக்குமணி அம்மாள் திருஞானம் அவரது மூர்த்தி காலை. அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கள்ளல் சவுந்தரநாயகி அம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து வாடிவாசல் நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தவனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா. அப்ப அடையாளத்தை பிடிச்சிருக்க கூடாது. தம்பி நம்பர் 7 காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா. லாஸ்ட் ஃபார் 1 மினிட்ஸ், கடைசி 1 நிமிடம், கடைசி 1 நிமிடம். எல்லாமே உட்கார்ந்து நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தவனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா. சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக மலேசியா புகழ் சூர்யா சார்பாக விஜய் தேவர் அசால்ட் காரி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. சிறப்பாக கடைசி வரை போராடிய புளியங்குடிப்பட்டி பொன்னலையம்மன் குழு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமாற நன்றி.